காதல் சின்னம் வந்து இந்த வீடு தான். பிபி கொண்டாடம் அப்போ கொடுத்தது. கர்ம கர்ம என்ன இப்படி நாருது? இதுதான் என் தங்கம். எங்க அம்மாக்காகவே கட்டின ரெஸ்ட் ரூம் தான் அந்த ரெஸ்ட் ரூம். ஆக்சுவலி எங்க அம்மா வந்தா அங்கதான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. கேட்டு பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை ஆரம்பத்திலே சொல்லிடுறோம், சுத்தி பார்க்கிற அளவுக்கு பெரிய வீடு கிடையாது. எங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பையுமே அதில் போட்டு எனக்காக இவர் வந்து இந்த வீடை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா தாஜ்மஹால் அப்படின்லாம் அடையாளமா சொல்லலாம். எனக்காக இவர் கொடுத்த காதல் சின்னம் வந்து இந்த வீடு தான். இது என் கணவர் எனக்காக செதுக்கின வீடுன்னு தான் நான் சொல்லணும். இது ரொம்ப சென்டிமெண்டான வீடும் கூட, எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. நாங்கள் ஹர்ஷத்துக்கு திரும்ப கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த வீடு தான். அதுக்கு மேலே எங்களுக்கு சவாலில் வந்து நிறைய பேர் எங்கள் ரிலேஷன் யாராலும் ஒரு சோஃபா வாங்கி போடக்கூடாதா, ஒரு சோஃபா வாங்கி போடக்கூடாதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்கி போட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உட்காடுறது, பிரித்து பிரித்து உட்காடுறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. ஆர்வத்தாலும் எல்லாரும் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிலேஷனோ இல்லை நாங்களோ வந்தோன்னா இங்கே தான் சாப்பிடுவோம். இன்னி ரவுண்டாக உட்காந்துப்போம். இப்போ கூட சபினா வந்தால் நாங்கள் எல்லோரும் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். இன்னி ரவுண்டாக உட்காந்துக்குவோம், எல்லாரும் இங்கே சாப்பிடுவோம். ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா இப்படி வரிசையாக படுத்துருவோம் எல்லாரும். ஸோ இருக்கிறது சின்ன இடம் தான், ஆனால் இந்த இடத்துக்குள்ள நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஹாலில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன். ஸோ ஹாலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை இருக்குது. வைஃபை வச்சு இப்போ தான் எவ்வளோ நாள் இருக்கோமோ மூணு மாதம் தான் ஆகுது. ஏன்னா நமக்கு சேனலுக்காக வைஃபை தேவைப்பட்டுச்சு. நல்ல வைஃபை வச்சேன். இது வந்து எனக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான், வீட்டுக்கே வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னோட காலேஜ் நான் பேச்சு போட்டியில் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்டில் நான் இப்போ இருக்கிற ஃபோட்டோ வரைக்கும் டாப் டு எண்டு வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல்லாக எப்படியோ கலெக்ட் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும், பிபி கொண்டாடம் அப்போ கொடுத்தது. தம்பி வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணான், அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அதை வந்து மாட்டுறதுக்கும் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. இது வந்து சஃபாவும் என்னையும் ஒரு பொண்ணு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இங்கே ஹாலில் தான் வச்சுருக்கோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இங்கே வைக்கல, இது வந்ததுலேருந்தே ஹாலில் தான் இருக்கு. இது வந்து திருப்பூர்லேருந்து வந்தாங்க. ஆக்சுவலாப்ரீசியஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்து இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோடதையும் எடுத்தாங்க. நல்லா வந்தது, இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து வெயிட்டாக இருக்கு, எங்கேயுமே மாட்ட முடியாது. இதை இதனால தனியாக வச்சுருக்கோம். இது ரொம்ப பொக்கிஷம் இல்லை, சஃபாட்டை பின்னாடி காட்டணும்ல. இந்த டிவி வந்து என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த வீடு கட்டி பால் காய்ச்சும் போது என் தம்பி எனக்காக வாங்கி கொடுத்தது. உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. சென்னையில பழனியண்ணா வீட்டுல வந்து புக் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் புக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்மளும் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அதனால் யாரும் திட்டப்படாது. புக்கு வைக்கிறதுக்கு இதுதான் இடம் எங்கள்கிட்ட இப்போதைக்கு. மாடப்படி இங்கே தான் வந்து எல்லா புக்ஸுமே அடுக்கி வச்சுருப்பேன். படிச்சுட்டு இங்கேயே வச்சுருவேன். எடுத்துட்டு மறுபடியும் அங்கிட்டு திறந்த கட்சியில் விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
இதை திறக்க மாட்டோம், இதை மட்டும் தான் திறப்போம். ஏன்னா இதை திறந்தானா புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு டைரியாக இங்கேதான் அடிக்க வைப்பேன். எனக்கு இது வந்து காதல் சின்னம் தான். என்ன ரீசன்னா நீங்கள் கிட்ட ஜூம் பண்ணி காட்டு, இந்த தம்பி எல்லாம் துருபிடிச்சிருச்சு. ஆமா, எல்லாமே துருபிடிச்சிருச்சு. இது வாங்கி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. ஐயோ, 2011 வருஷம் ஆகுது, மன்னிக்கிறோம். ஃபுல்லாக துருபிடிச்சிருச்சு. ஆனால் இது வந்து எப்பவுமே கூட இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் 2010 எங்களுக்கு கல்யாணம் பண்ணி இவ்வளோ உடச்சாராம். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க வந்து வேலையே இல்லை. அப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து வேலை இல்லாமல் 2 வருஷம் இருந்தாரு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதாவது செய்யணும், நம்ம வீட்டுக்கு வந்த அவளுக்கு நம்ம முத முத ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதுதான் அவன் எனக்கு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் ஆக்சுவலாக. இந்த வீட்டில் வந்து நிறைய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போங்க நாங்கள் எப்போவுமே. நாங்கள் ரெண்டு பேரும் என்னதான் அத்தை வச்சாலும் பயங்கரமாக விளையாண்டாலும் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இருந்து எங்களுடைய பொருள் வந்து இது நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோட, நான் வந்து கொஞ்சம் துவண்டு போகும்போதெல்லாம் இதை பார்த்து சந்தோஷப்படுவேன். நீ ஓடுறதெல்லாம் இருக்காத தான், நீ ஓடுறதெல்லாம் இருக்காத தான் அப்படின்னு அப்படியே ஜாலியாக பார்ப்பேன். இதெல்லாம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரையில பெஸ்ட் டான்ஸ் தான். அது வந்து நீயுமே ஆடவே கூடாதுன்னு கொடுத்தாவா? இது இருக்கட்டும், இருந்தாலும் வந்து ஆடவே கூடாதுன்னு கொடுத்தாலும் வந்துட்டு அவார்டு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்மளுடைய அவார்ட் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கருப்பு ரோஜாவில் போய் அதையும் பாருங்க. எல்லா அவார்டோட டீடைல் கொடுத்துருக்கேன். இது வந்து கருப்பு ரோஜா வந்து நம்மளோட 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்காக வந்தது. இது வந்து என் லைஃப் என்ன இப்படி நாருது? என் வாழ்க்கையினுடைய வெளிச்சம், என்னோட பெரிய ஒரு ஹாப்பி கலக்க போகுது யாரு, கிராண்ட் ஃபினாலியோட ரன்னர் நானு. அதுல கொடுத்த அவார்டு இது. ஸோ எப்போவுமே இந்த அவார்டுக்கு வந்து நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால தாம்சன் சருக்கு பெரிய நன்றி. பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நாங்கள் அப்படின்னு. இது வந்து என் தங்கச்சி வந்து எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளை, அது ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை, ஒரு 15-10 வருஷம். அவள் எனக்கு வந்து தங்க மரம்னு சொல்லி செஞ்சு கொடுத்தா. அவள் செஞ்சு கொடுத்ததை வந்து தூக்கி எறிகிறதுக்கு மனசே இல்லாமல் இது அவன் ஞாபகமாக நான் வச்சுருக்கேன், அவன் ஞாபகமாக வச்சுருக்கேன். இது வந்து சஃபா பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சஃபா பிறந்ததுக்கு அப்புறமானு சரியாக தெரியல, ஒரு வழக்காப்புல சஃபாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஆசையாக சஃபாவுக்கு கொடுத்தாங்க. பட் இது கண்ணாடி வளையல், அவங்களுக்கு போட முடியாதுல்ல, அதனால வந்து நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ் கலெக்ஷன். இது வந்து நிறைய பேருக்கு வந்து டிவியில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து எங்கள் அப்பா, அப்பா மீன்ஸ் அப்பாவோட அண்ணா, பட்டு பெரியவர் தான், எங்கள் வீட்டோட பெரியவருங்க தான். இவங்க கொடுத்த சாப்பாடு, இவங்க கொடுத்த படிப்பு, இவங்க கொடுத்த வாழ்க்கையெல்லாம் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கு விஷா வந்து இல்லைன்னா சொல்லணும். இது வந்து எனக்கு தம்பி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணான், அதனால நான் வந்து இதை மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என் தம்பி தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேபி அப்படிங்கிறதுனால அது. அண்ட் இவர் வந்து ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார், நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருப்பார். ஒரு சின்ன இந்த ஆக்சிடென்ட் ஃபேஸ் நடந்ததுனால இப்படி லைட்டாக கொஞ்சம் ஃபேஸ் ஆகிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என் தங்கம். இதுதான் வந்து நம்ம இந்த வீடு கட்டும் போது இது கிடையாது, இதனுடைய வரலாறு, இந்த கலர் வரலாறு, திட்டமான செலவும் எனக்கு தான் தெரியும். ஏங்க இது எனக்காக தான் செஞ்சீங்க? திட்டமான செலவும் உனக்காக தான் செஞ்சது. அதாவது இது வந்து நாங்கள் ரொம்ப ஆசையாக பண்ணது, இந்த கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைன் பண்ணி நான் கேட்டேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, இது ரொம்ப கேவலமா இருக்கா இல்ல ஓகேவா இல்ல நல்லா இருக்கா? இல்ல கண்டிப்பா நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க கேவலமா தான் இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே நான் நம்புறேன்,
இந்த கபோர்டு பத்தி, இந்த கபோர்டு இல்லங்க, எனக்கு பொதுவாவே இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள் வைக்கிற கபோர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கபோர்டுகள் உண்டு. ஆனா இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல ஒரு சென்டர்ல ஒரு லாக் ஒண்ணு போட்டு வச்சிருவாங்க. நிறைய பொருட்களுக்கு வந்து நாங்க மரியாதை கொடுப்போம். இது வந்து என் தம்பி எனக்கு வந்து சவுதி அரேபியாவில் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் இது. நான் வந்து அங்கே உமரா போயிருந்தப்போ எனக்கு வந்து வாங்கி கொடுத்தான். நடனக்காரர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் தானே, எங்கிருந்தாலும் ஏன்னா பின்னாடி இருந்து பார்ப்போம். எனக்கு வந்து மைக்கும் நானும் வந்து ஒரு நெருங்கிய சகோதர சகோதரி மாதிரி, இவன் அண்ணன் மாதிரி அப்படி நினச்சிப்பேன் நான். ஸோ அதனால வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாது. நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு ஒர்க் ஆகும். இது என்னன்னா வீசிக்கிறதுக்கு இந்த மகம் நீ வந்து இவங்களுக்கு ஏற்பிச்சுனாக்க இப்படி வீசிக்கணும். முன்னாடி பட்டிமன்றம் போகும்போது எடுத்துட்டு போயிருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா தான் இங்க வச்சிருக்கேன் நானு. இதுவும் சப்பாவுக்கு சீர் கல்யாணம் பண்ணும்போது ஏசி வாங்கி வைக்க கூடாது. இது மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். இதுதாங்க இங்க இருக்கக்கூடிய கபோர்டு. இந்த இடத்துல முதல்ல இது இல்லவே இல்லை. இப்பதான் நாங்க இது எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு வரண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கு. எங்க வீட்டுல வந்து வீடை விட ஜன்னல் தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் அங்க கிளாரிட்டி இருக்கும். இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ங்க. இது ஒரு ரூம். ஆக்சுவலா இது வந்து எங்க ரிலேட்டிவ் யாராவது வந்தாங்கன்னா உடனே வந்துடாதீங்க, ஸ்டாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த ரூம் எப்பவுமே கொஞ்சம் கச்ச பச்சமா தான் இருக்கும். சோ வாங்க ஸ்டோர் ரூம்னு சொல்றதுக்கு பதிலா இது ஒரு ரூம்னு சொல்றோம் நம்ம. வெளியே வருது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து போன வாரமே காமிச்சிட்டோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னோட கிஃப்ட் ஐட்டம், பாத்திரம் ஐட்டம், அம்மா கொடுத்த பாத்திரம் எல்லாம் மேல வச்சிருக்கேன். இதெல்லாம் நாங்க நிறைய போட்டிருக்கோம், அடிக்கி வச்சிருக்கோம். இது என்னோட பீரோல். ஒரு நாள் கண்டிப்பா என்னுடைய பீரோல் டூர் போடுறேன். இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரூம். இது ஒரு வரண்டா, அது ஒரு ஹால். இப்ப எல்லாரும் மனசை திடப்படுத்திக்கங்க. உங்க வாழ்க்கையிலே இப்படி ஒரு கிச்சனை நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. அரிசி வாளி உள்ள ஒரு வாளி வச்சிருக்கேன். இதுவும் என் தம்பி எங்க அம்மா வாங்கி வச்சாங்க. இதெல்லாம் நாங்க வீடு பால் காய்ச்சும் போது எங்க அம்மா என்னென்ன வாங்கி வச்சாங்கன்னா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த இது ஒண்ணு, இந்த ரூம்ல இருக்க ஏசி, இதெல்லாம் என் தம்பி எங்க அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் எங்களுடைய காதல் செலக்குட்டி. இதுதான் நானும் என் மச்சானுக்கும் ஆன ரூம் தான். சோ உள்ள வாங்க. ஒரு ஹோம்லி ஒரு ஃபேமிலி டூர் பண்ண, ஒரு ஏதாவது ஹோம் டூர் பண்ண முடியுது என்ன எளவோ. ஆனா உண்மையை சொல்றேங்க, இந்த மாதிரி ஒரு மனசு எங்கேயுமே யாருமே பார்த்தேன். இது வேற யாரும் கிடையாதுங்க. இந்த காட்டருமே சபீனா புருஷன் நீங்க ஸ்பெஷல் பார்த்துதான் ஜன்னல சாத்திட்டு வரேன். இருங்க, இருட்டா இருக்கு. இதை விட நான் இழப்பாதீங்க. அவன் தூங்கிட்டு புள்ள பாவம். ஏன்னா கஷ்டப்பட்டு உடச்சிருக்காங்க, தின்னாங்க. இவன் ரெண்டு தட்டுனா அவன் ரெண்டு தட்டு, ரெண்டு பேரும் போட்டி கொடுத்துக்கிறாங்க. தின்னுட்டு கத்திரிக்காய் தின்னா நான் கறிக்கும்னு நாலு கத்திரிக்காய் ஒரு தலை
வெளியில போய் பேசுவான். ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கேன்டா, ஹோம் டூர் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆக்சுவலா இவன் சொன்னா, அக்கா நம்ம ஹோம் டூர் முடிச்சுட்டு நம்ம வெளியில போலாம்க்கான்னு சொன்னான். சொன்னவன் தான் இப்பதான் நம்ம சுத்தி காமிச்சு பெட்ரூம் வந்துருக்கோம். சோ வந்து ஆமா போட்டுறேன். நான் ஷோக்கு போட்டு போற ஜுவல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதாங்க இருக்கு. இது இதை ஓபன் பண்ணோம் அவ்வளவுதான், இது ஃபுல்லாவே அதான் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரிதான். என்னோட மேக்கப் கிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது ஃபுல்லாவே கொடூரமான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். இதுவும் அதே மாதிரிதான். ஆமா, இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது எங்க வீட்டுல கொடுத்த வாஷிங் மிஷின். அன்னைக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க மற்ற பொருள் எல்லாம் இங்க வச்சிருப்போம். இது அழுக்கு துணி போடுற இடம். அப்புறம் இங்கே வீடு துடைக்கிற அந்த இந்த பக்கம் மாப்ஸு, மாப்ஸு இல்லை இந்த மாப்பு குப்பத்தகரம் அந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்கே இருக்கும். அண்ட் முக்கியமாக இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. எங்கள் அம்மா வந்து இந்த ரூமில் அட்டாச் ரூமாக இருக்குல்ல, அதனால வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீயும் மாப்பிளையும் பயன்படுத்துகிற பாத்ரூம்லாம் நான் பயன்படுத்த முடியாதுமா, சங்கடமாக இருக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லும்போதே, இந்த வீடு கட்டும் போதே எங்கள் அம்மாக்குன்னு தனியாக ஒரு டாய்லெட் வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து ஆமாப்பில் நம்ம இருந்தால் அவங்க அம்மா உள்ளே வரமாட்டாங்க, நம்ம தனியாகவே அவங்களுக்காக கட்டுவோம்னு சொல்லி எங்கள் அம்மாக்காகவே கட்டின ரெஸ்ட் ரூம் தான் அந்த ரெஸ்ட் ரூம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்தால் அங்கே தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க எங்களோட வீடு. இங்கே வந்து நிறைய அன்பும் நிறைய பொருளுக்கான மதிப்பும் இந்த வீட்டில் வந்து எப்பவுமே இருக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த ஹோம் டூரே நான் போட்டிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோவை தாண்டி எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வீட்டுல நீங்க எந்த பாத்தி என்னெல்லாம் பாத்தீங்களோ அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதையும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் நான் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நிறைய பேர் பாக்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது கிடையாது. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, மறக்காம ஸ்பாட்டிஃபைல வாடி ராசாத்தி பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், வார வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு சாதனை பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஸ்பாட்டிஃபை ஆப்பை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஹோம் டூர் மொத்தமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, சோ மறக்காம எங்களுடைய கருப்பு ரோஜா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாராவது வேணும்னா இவரை கூட புடிச்சு வரீங்க. வேணாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.